ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் தந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. வேதம் கூறுகிற ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை இந்த வேளையில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி உள்ளவனாயிருக்கிறேன். கலாத்தியர் 3:13, 14, 15 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் மனுஷனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1:27-28 வசனங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். மனிதனை ஆசீர்வாதம் நிறைந்தவனாக வைத்திருப்பதே ஆண்டவருடைய நோக்கம். இன்றைக்கும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்வு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம். அன்றைக்கு ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி சகல ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு நிறைவாக தந்து அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லா ஆசீர்வாதங்களினாலும் முடிசூட்டப்பட்ட வாழ்க்கை வாழ அவனை குறித்து திட்டம் வைத்திருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்திற்காக உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்த ஒரே ஒரு கட்டளையை மீறியதினாலே அவன் வாழ்க்கையில் சாபம் உட்புகுந்தது. ஆதியாகமம் 3:17 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார். எந்த ஆதாமை ஆசீர்வதித்தாரோ அந்த ஆதாமை ஆண்டவர் சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லத்தக்கதாக அவன் வாழ்வு மாறிப்போனது. இன்றைக்கும் ஆண்டவர் அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் அனைவருக்கும் கொடுக்கவே சித்தம் கொண்டிருக்கிறார். எல்லோரையும் ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் தேவ சித்தத்தை மீறுகிற, தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படியாமற் போகிற, தேவனுடைய கட்டளையை கை கொள்ள மறுக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு மாறாய் செயல்படுகிற எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு மனுஷியும் தங்களுக்கு தாங்களே சாபத்தை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் வேதம் கூறும் சத்தியம். ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் எந்த ஒரு மனுஷியையும் சபிக்க விரும்புகிறதில்லை. மனிதன் சாபம் நிறைந்த வாழ்வு வாழ்வது தேவ திட்டம் இல்லை. ஆனால் மனுஷன் தன் பாவத்தினாலே சாபத்தை தனக்குத்தானே வருவித்துக் கொள்ளுகிறான். இந்த நிலையில் பாவத்தினால் உண்டான சாபத்தை நீக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதர்களுக்காக, எல்லா இனத்தைச் சேர்ந்த மனிதர்களுக்காக, எல்லா மொழி பேசுகிற மனிதர்களுக்காக, எல்லா அந்தஸ்திலும் உள்ள மனிதர்களுக்காக, எல்லா நாடுகளிலும் உள்ள மனிதர்களுக்காக,
எல்லா மதங்களைச் சேர்ந்த மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்து சாபமாகி எல்லா மனிதர்கள் மேல் இருக்கிற சாபத்தையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டு சாபத்தில் வாழுகிற மனுஷனை அதிலிருந்து விடுவித்து ஆசீர்வாதமாக்குகிறார். இந்த தொலைக்காட்சி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும், எந்த இனம் மொழி அந்தஸ்து உள்ளவர்களாய் இருந்தாலும், உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார் என்பதை நீங்கள் நம்பும் போது உங்கள் வாழ்க்கையின் சாபங்களை இயேசு மாற்றுகிறார். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தினால் மனிதன் வருவித்துக் கொண்ட சாபத்தை தம்முடைய மரணத்தினாலே நீக்கி மனிதனுக்கு நித்திய ஜீவனையும் அதோடு கூட சகல ஆசீர்வாதங்களையும் உண்டாக்கி தரவே இயேசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டார். இந்த சிலுவை பாடுகளின் நாட்களில் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே வாழுகிற இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் சிலுவையை குறித்தும் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை குறித்தும் அறிந்திருக்கிறோம். ஒன்று நிச்சயம், சிலுவையிலே இயேசு தொங்கியது எதற்காக, சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தியது எதற்காக, சிலுவையிலே இயேசு மரித்தது எதற்காக, சிலுவையிலே இயேசு ஜீவ பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்தது எதற்காக என்றால், மனித வாழ்க்கையில உள்ள சாபத்தை மாற்ற. ஆதாம் பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவரால் சொல்லப்பட்டான். ஆதாமின் குமாரனாகிய காயீனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4:11 அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பூமி உன்னமுத்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்றார். ஆதாம் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. ஆதாமின் மகன் சபிக்கப்பட்ட பூமியிலே சபிக்கப்பட்டவனாக தன் வாழ்க்கையை கழிப்பான் என்று அவனும் அங்கே துக்கப்படும்படியான ஒரு வார்த்தையை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்க வேண்டியதாயிற்று. சில குடும்பங்களிலே பெற்றோர் சாபங்களை அனுபவிக்கிறார்கள், பிள்ளைகள் சாபங்களை அனுபவிக்கிறார்கள், பின் சந்ததி தலைமுறை தலைமுறையாக சாபங்களை அனுபவிக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைமுறையில் யாரோ ஒருவர் பைத்தியமாயிருந்தார் என்று சொன்ன நிலை மாறி ஒவ்வொரு தலைமுறையிலும் யாரோ ஒருவர் பைத்தியமாகி விடுகிறார்கள் என்று சில குடும்பங்களை குறித்து சொல்லப்படுகிறது. சில குடும்பங்களிலே தலைமுறை தலைமுறையாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், தலைமுறை தலைமுறையாக ஒரே விதமான வியாதிக்குட்பட்டவர்கள், தலைமுறை தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே மரணத்திற்கு உட்படுகிறவர்கள் என்று குடும்பங்களை தலைமுறைகளை சாபம் ஆண்டு கொள்கிறது. இதை கேட்கிற அருமையான நேயரே, உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் குடும்பத்திலோ உங்கள் தலைமுறையிலோ சாபங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களானால் சாபத்திலிருந்து மீட்க வந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய வாழ்க்கையில உண்டான எல்லா சாபங்களையும் மாற்றுகிறார். மிக குறிப்பாக சாபம் குடும்பங்களை ஆண்டு கொள்வதற்கு உண்டான காரணங்கள்ல ஒன்று, வேதம் சொல்லுகிறபடி உபாகமம் 11:28 வாசிக்கிறோம், வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் தேவனில்லை. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ஆனால் அதை அறியாமல் இந்த உலகத்திலே வாழுகிற ஏராளம் ஜனங்கள் தாங்கள் தெய்வம் என்று நம்புகிற வேறே தேவர்களை சேவிப்பதினாலே சாபங்களிலே சிக்குண்டிருக்கிறார்கள்.
சாபங்கள் நீங்க ஒரே வழி இயேசுவை சேவிப்பது மாத்திரமல்ல, அந்நிய தேவர்களை வீடுகளை விட்டு விலக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் உங்கள் வீட்டில் இருக்கிற சாபங்களுக்கு காரணமானவைகள் இன்னதென்று உணர்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சேவிப்பது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத எதுவும் எல்லைகளில் இராதபடி அவைகளை அப்புறப்படுத்த தீர்மானியுங்கள். உங்கள் வாழ்வில் இருக்கிற சாபங்களை இயேசு மாற்றுவார், சாபங்களை ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறபடியே உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக இயேசு மாறப்பண்ணுவார். நீங்கள் இருக்கிற இடத்தில் தானே இப்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணித்து அவருக்கு பிரியமில்லாத எதுவும் உங்கள் வாழ்வில் இல்லாதபடி அவைகளை அகற்றி போட தீர்மானியுங்கள். இன்றே உங்கள் வாழ்வு ஆசீர்வாத வாழ்வாக மலரும். கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கிற எல்லா சாபங்களும் நீங்கி போவதாக, தலைமுறை சாபங்கள் நீங்கி போவதாக, யாதி என்கிற சாபம் நீங்கி போவதாக, வறுமை என்கிற சாபம் நீங்கி போவதாக, எல்லா விதமான தீய வல்லமைகளும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை விட்டு வெளியேறுவதாக, தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்தில வேலையில வியாபாரத்தில சரீரத்தில தொழிலில இன்னும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் கிரியை செய்கிற எல்லா சாபங்களும் நீங்கி போகட்டும். கற்ப தடைகளை உண்டாக்குகிற சாபங்கள் நீங்கி போகட்டும். பலவீனங்களை உண்டாக்குகிற சாபங்கள் நீங்கி போகட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக்கும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் உங்களுடைய ஜப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தவும் கீழே கொடுக்கப்படுகிற முகவரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கொடுக்கப்படுகிற தொலைபேசி எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக எந்த நேரத்திலும் ஜெபிக்கவும் ஆலோசனைகளை கொடுக்கவும் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் சபையார் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நிறைவாய் தந்தருவாராக. God's Army Full Gospel Church. வணக்கம். விடுதலையின் நற்செய்தி கூட்டம், விடுதலையின் நற்செய்தி கூட்டம். இடம் சியோன் சுவிசேஷ தளம், கம்மல் அயோபி பேங்க் மாடிமே, முத்தமிழ்நகர் பஸ் ஸ்டாப் அருகில். நாள் 4/4/2019 வியாழன் மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும். தேவ செய்தி ரெவரண்ட் லூர்து ஜேம்ஸ் அவர்கள்.
பாடல் ஆராதனை திலீப் தேவகுமார் அவர்கள். சத்ருவின் கோட்டைகள் இடிந்து விழப் போகிறது, இயேசுவின் நாமத்திலே ஜெயமளிக்க போகிறோம். தில்லி சூனியங்கள் மந்திர கட்டுகள் அவிழ்ந்து விழப் போகிறது. இன்றே உனக்கு விடுதலை, வந்து பாருங்கள் விடுதலையினர் செய்தி கூட்டம். அனைவரும் வாருங்கள். தொடர்புக்கு 9382171073 வாருங்கள், தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.